ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் ரெசிபி, வெஜிடபிள் தம் பிரியாணி. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒன் பாட் மீல். இதனுடைய இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க, ஏன்னா அத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் இந்த பிரியாணி செஞ்சுருக்கேன், லேயர்ஸாக வேறு செஞ்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம், வேண்டாதது வந்து ஒமிட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செய்கிறது தான் இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. ஸோ வாங்க, இந்த சுவையான வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வெஜிடபிள் தம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பாஸ்மதி சாதம் 1.5 கப், ப்ராக்கலி ஃப்ளாரட்ஸ் ஒரு 200 கிராம்ஸ், பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, அண்ட் பனீர் கியூப்ஸ் வந்து 100 கிராம்ஸ், ஸ்ப்ரிங் அனியன்ஸ் வந்து 1 கப், டைஸ் கேரட் வந்து 2, கட்டி தயிர் தட் இஸ் ஃப்ரெஷ் கர்ட்ஸ் வந்து 1/2 கப், 2 தக்காளி பியூரி பண்ணி வச்சுருக்கேன், 1 லார்ஜ் சைஸ் கேப்சிகம் கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா, 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஷாஜீரா அண்ட் 2 பிரியாணி இலை எல்லாமே ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன், 1 10 போல முந்திரி பருப்பு, 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ட்ரை ரைசன்ஸ், திஸ் இஸ் டோட்டலி ஆப்ஷனல், தேவையான அளவு உப்பு. ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேன் வந்து இப்போ ஹீட் பண்ணியாச்சு. 1/2 டீஸ்பூன் எண்ணெய், கூடவே தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல பட்டர் சேர்த்துருக்கேன். எண்ணெய் அண்ட் பட்டர் டுகெதர் சேரும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தாளிக்கு வந்து 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஷாஜீரா அண்ட் 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கீறி வச்சது சேர்த்துக்கலாம். வெங்காயம் அண்ட் தம் பிரியாணி அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ தட் நான் வந்து இந்த கிரேவி மாதிரி இருக்கிறது வந்து லேயர்ஸாக பண்ணி அதுக்கப்புறமா தம் வச்சு எடுக்க போகிறேன். அந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் டைரக்ட் மெத்தட்லேயும் பண்ணலாம். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது புதினா இலைகள். புதினா சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து கேரட் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தா வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறமா ப்ராக்கலி, கேப்சிகம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூடவே காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம், லைக் பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, அந்த மாதிரி என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஸோ கேரட் வந்து செமி குக் ஆயாச்சு. அடுத்தது வந்து டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கலாம். 1-2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போயிட்டு கேரட்டும் நல்லபடியாக வேகிறதுக்காக. அடுத்து இந்த ப்ராக்கலி ஃப்ளாரட்ஸை சேர்த்துக்கலாம். ப்ராக்கலி நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு தண்ணியில் போட்டு நான் வந்து வச்சுருந்தேன், ஏன்னா வந்து இன்கேஸ் வேர்ம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். ஹாட் வாட்டரில் போடாமல் ரெகுலர் வாட்டரில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டு சேர்க்கும் போது தான் அந்த வேர்ம்ஸ் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் சமமாக வேகிறதுக்காக. ஸோ ப்ராக்கலி வந்து நல்லா நிறம் மாறி இருக்கு பாருங்கள். இன்னும் அந்த க்ரன்ச் இருக்குது, ஆனால் இன்னும் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகலாம். அடுத்தது வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ட்ரை மசாலாஸ் 1 பை 1 நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ரைஸ்க்கும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், ஏன்னா தயிர் சேர்க்கும் போது லைட்டாக வந்து அந்த புளிப்பு ஃப்ளேவர் வரும், அந்த புளிப்பு ஃப்ளேவர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் சுகர். இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து வத்தி போகணும். ஸோ அதனால் இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணியே வைக்கலாம். 1-2 நிமிஷம் கொதிச்சாச்சு. அடுத்தது பன்னீர் கியூப்ஸை சேர்த்துக்கலாம். நான் பன்னீர் கியூப்ஸ் வந்து ராவாக சேர்த்துருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை வந்து ரோஸ்ட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ 1-2 நிமிஷம் ஓப்பன்லேயே வந்து கொதிக்கட்டும்.
ஸோ கிரேவி வந்து எந்த அளவுக்கு வத்தி போயிருக்கு பாருங்கள். எல்லா வெஜிடபிளுமே வந்து ஃபைனாக குக்காக இருக்குது. அட் த சேம் டைம் வாட்டர் கண்டென்ட்டும் வந்து நல்லா வத்தி போயிருக்கு. கிரேவி வந்து கொஞ்சம் இருந்தது அப்படிங்கும்போது நம்ம லேயர்ஸாக வந்து ரைஸ் அண்ட் கிரேவி வந்து மாற்றி வைக்கும் போது என்ன ஆகும்னா ரைஸ் வந்து சாகி ஆகிடும். ஸோ நல்லா இந்த அளவுக்கு வந்து தண்ணி வத்தி போகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். லேயர்ட் தம் பிரியாணி செய்ய நம்ம பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பங்கு ரைஸுக்கு வந்து ரெண்டு பங்கு தண்ணி அப்படிங்கிற அளவில் வந்து நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி பாருங்கள் பொல பொலன்ட்டு வந்து பியூட்டிஃபுல்லாக வெந்திருக்கு. ஸோ ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ப்ராக்கலி அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ் போட்டு கிரேவியும் ரெடியாக இருக்குது. மற்ற விஷயங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டது என்னென்னா ப்ரெட் க்யூப்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே ஆயிலில் இது பொறிச்சு வச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து மேலே தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுவும் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் நல்ல க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக வந்து வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் அனியன்ஸ் வந்து ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் முந்திரி அண்ட் திராட்சை வந்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுருக்கேன் அண்ட் பொடியை நறுக்கின கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ லேயர்ஸ் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. நான் டைரெக்டாக வந்து ப்ரெஷர் பேனே எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் நெய், நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ பேன் வந்து நெய்யால் கோட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லேயர் ஆஃப் ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பாட்டம் வந்து எக்ஸ்போஸ் ஆகாதபடி ரைஸால் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து இந்த வெஜிடபிள் மிக்சர். வெஜிடபிள் மிக்சர் ஓரளவுக்கு வந்து நல்லா ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இப்படி அமைத்து விடுங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் அனியன்ஸ். ஸ்ப்ரிங் அனியன்ஸ் வந்து பச்சையாக நான் வந்து போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லைட்டாக வதக்கி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து முந்திரி அண்ட் திராட்சை டுகெதர், கொஞ்சம் கொத்தமல்லி, அடுத்தது வந்து டீப் ஃப்ரை பண்ண அனியன்ஸ். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த அனியன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பொறிச்சு வச்சுருக்கிற இந்த ப்ரெட் பீசஸ். இது வந்து இப்போ க்ரன்ச்சியாக இருக்குது இல்லையா, நல்லா மொறுமொறுன்ட்டு இருக்குது. இது வந்து நல்ல ஸ்டீம் குக் ஆனதுக்கு அப்புறமா நல்ல சாஃப்ட் ஆகிடும் அண்ட் இந்த நம்ம வெஜிடபிளில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இறங்கும். ஸோ அடுத்த லேயர் ஆஃப் ரைஸை சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த வெஜிடபிள் மிக்சர் வந்து நல்லாவே ஸ்பைஸியாக வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த ஒரு தம் பிரியாணிக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிற விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது இல்லையா, ப்ரெட் இருக்குது, அதுக்கப்புறமா அனியன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா முந்திரி அண்ட் திராட்சை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அடுத்தது வெஜிடபிள் லேயர். நல்லா வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்ப்ரிங் அனியன் மிக்சர், முந்திரி பருப்பு அண்ட் திராட்சை லேயர், கொத்தமல்லி லேயர், அனியன் லேயர் அண்ட் பிரெட் லேயர். அகெயின் தேர்ட் லேயர் இதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணணும். வெஜிடபிள் மிக்சர், அடுத்து ஸ்ப்ரிங் அனியன் லேயர், கொத்தமல்லி, முந்திரி அண்ட் திராட்சை, ஃப்ரைட் அனியன் லேயர் அண்ட் ஃபைனலாக பிரெட் லேயர். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லேயர்ஸ் வச்சாச்சு. இது வந்து எப்படி தம் வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு சப்பாத்தி தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பழைய நான்ஸ்டிக் தவா. இந்த மாதிரி தம் வைக்கிறதுக்காக நான் இதை டிஸ்போஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெகுலராக தோசை தவா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து தம் வைக்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து ஒரு மெட்டீரியல் இல்லாமல் ஹீட் ஆகும்போது தவா பாழாயிடும், நம்மளுடைய டிஷ்ஷும் பாழாயிடும், அதுக்கப்புறமா தோசை ஊற்ற வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு பழைய தவா வந்து நான் தம் வைக்கிறதுக்காகவே எடுத்து வச்சுருக்கேன் டிஸ்போஸ் பண்ணாமல். இப்போ வந்து தவா நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ப்ரெஷர் பேனில் எல்லாம் அசெம்பிள் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து இந்த தவா மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ளேம் வந்து மாடரேட்டில் வைக்கிறேன். இது வந்து 20 மினிட்ஸ் அப்படியே தம்லியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸாக வந்து நம்ம ப்ரெஷர் பேன் வந்து தம்லியே இருந்தது. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஹீட் வந்து நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது. பாருங்கள், பாத்திரத்தை வந்து என்னால் தொடவே முடியல. சர்வ் பண்ணும்போது நல்லா அடியிலிருந்து எடுத்து சர்வ் பண்ணணும். அப்போ தான் எல்லா பக்கமும் லேயர்ஸ் வரும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு புகை வந்துட்டுருக்கு. நல்ல ஈவனாக ஸ்டீம் குக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு எனி டைப் ஆஃப் ரைத்தா, நான் வந்து கியூக்கம்பர் ரைத்தா செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து ஆனியன் தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம், இல்லை தக்காளி தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்கு வந்து எந்த தயிர் பச்சடி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு தயிர் பச்சடியை கூட செஞ்சுக்கலாம். ஸோ ஆர் வெஜிடபிள் தம் பிரியாணி இஸ் ரெடி. ஸோ இந்த ஒன் பாட் வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா, ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். வேண்டாம், ரொம்ப ஹெவியாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சில இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.